வணக்கம். என் பேர் பழனியப்பன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஆனால் நம்ம விவசாயம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி தாலுக்காவில் மனைவியேந்தல் என்ற கிராமத்தில் நம்ம இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே விவசாயம் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, மொபிடெக் சொல்யூஷன்ஸோட IoT பேஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற ஒரு அமைப்பில் இப்போ நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தானியங்கி சிஸ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டமோட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இல்லாமையே வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஆட்டோமேஷன் மூலிமா, நம்ம எங்கே இருந்தாலும் தானியங்கி சிஸ்டம் மூலிமா ஒரே ஒரு ஆள் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம மொத்த காட்டையும் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து இங்கே 5 ஏக்கருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஏக்கர் விவசாயத்தில் ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு பிரதான தொழில். இப்போ வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி கடலை போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஆள் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இந்த 5 ஏக்கரையும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் மூலிமா. இது நான் வந்து ஒரு XNRI. நான் வந்து NRI இருக்கும் போது இது நம்ம மொபிடெக் சொல்யூஷன்ஸ் மூலிமா இது நான் வந்து இங்கே ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணேன். இப்போ நான் ஃபார்மிங்காக நம்ம வேலையை விட்டு வந்துட்டு இப்போ இந்த விவசாயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டுருவோம். ஆனாலும் நான் NRI இருந்து இப்போ நான் வேலையை விட்டு வந்து இங்கே பார்க்கும் போதும் நான் இங்கே இல்லை. நான் வந்து சென்னையில் இருந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்போ என்னோடய சூப்பர்வைசர் இங்கே இருக்கார். அவர் தான் இந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஆட்டோமேஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு மொபிடெக் மூலிமா நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மொபிடெக் சொல்யூஷன் வந்து ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இந்த சென்ஸ் வந்து வீடியோ மூலிமா, யூடியூப் மூலிமா. அவர் ஆரம்ப காலத்தில் போட்ட வீடியோஸ்லேருந்து இன்றைக்கி அப் டு டேட் போட்ட வீடியோ வரைக்கும் நாங்கள் மொபிடெக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணது மூலிமா எனக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ரொம்ப ஈடுபாடு வந்து அந்த ஈடுபாட்டு மூலிமா நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து உள்ளே போட்டிருக்கோம். இப்போ உள்ளே போட்டதுனோட பயன் என்னன்னாக்கா, நான் இங்கே இருந்து தான் நான் செய்யணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா இது சுற்றி சிசிடிவி கேமரா சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கேன், மொபிடெக்கோட சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கேன். நான் ஊர்லேருந்து பார்த்துக்கலாம், எங்கே இருந்தாலும் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தோன்னு நான் பார்த்துக்கலாம். இங்கே இருந்து தான் விவசாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே இந்த காட்டுக்கு 9 வால்வு போட்டிருக்கோம். இந்த 9 வால்வுலேயும் எந்த வால்வுக்கு எவ்வளோ போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வாட்டர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டேங்க்கில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அண்டு கரண்ட்டு வருதா இல்லையா, போகுதா இல்லையா, ஊரில் கரண்ட்டு இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இங்கே கரண்ட்டு எனக்கு கனெக்ஷன் மூலிமா, எனக்கு ஆட்டோமேஷன் மூலிமா எனக்கு உடனே மெசேஜ் வந்துடும், கரண்ட்டு போயிடுச்சு, கரண்ட் இந்த டைமுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கரண்ட் இருக்கும்போது துல்லியமான என்னால் விவசாயம் பண்ண முடியும். அந்த துல்லியமான விவசாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த காட்டுக்கு இந்த வாழ்வுக்கு இவ்வளோ போகணும், இந்த காட்டுக்கு இவ்வளோ போகணுன்றத என்னால் வந்து நிமிஷம் கணக்கில், மணி நேரம் கணக்கில் என்னால் வந்து துல்லிய விவசாயம் பண்ண முடியும். இதை வந்து இன்னும் வந்து மொபிடெக் மூலமாக வந்து நிறைய சர்வீசஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு பேசிக் செட்டப் தான். அந்த பேசிக் செட்டப்க்கே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம மொபிடெக் மூலிமா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணது வந்து தனசேகரன் சார் தான். நம்ம காண்டாக்ட் பண்ணோம் தனசேகரன் சார் மூலிமா. ஜீவானந்தன் சார் வந்தார். ஜீவானந்தன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு வந்து இந்த சொல்யூஷனை ஃபுல்லாக வந்து கம்பைன் பண்ணி ட்ரிப்பு அண்ட் IoT பேஸ்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்மை எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் இன்ஸ்டாலேஷன். இதில் என்ன எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, மொபிடெக்லேருந்து ஒரு வாட்டியும் எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் போட்டுட்டாங்களா, ஒர்க் ஆகுதா, இந்த வால்வ் ஒர்க் ஆகுதா, இந்த வால்வ் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, அந்த வால்வ் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது. டீம்லேருந்து டெக்னிக்கல் டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. எல்லோரும் பேசும்போது எனக்கு வந்து என்னடா இன்ஸ்டாலேஷனே பண்ணல, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே போட்டாங்களான்னும் போது அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் பேஸ்டு ஓரியன்டாக வந்து எவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் பேஸ்டு ஓரியன்டாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு டீமால் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ நான் வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங், சார் நம்ம இது பண்ணலாம், ஹைடெக் ஃபார்மிங் போகலாம், அது பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், இது பண்ணி இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஏன்னா எடுத்தவொடனே பெரிய லெவல் போகாமல் சின்ன சின்னதாக ஏன்னா எனக்கு வந்து வெதர் சென்சார் வைக்கணும், வாட்டர் சென்சார் வைக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது, சார் ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பண்ணி முடிச்சுட்டு இது ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் சென்சார் போவோம், அப்புறம் வெதர் சென்சார் போவோம், இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ப்ரிசிஷன் ஃபார்மிங்க்கு நம்ம மாறுவோம். ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். காசை முதல்ல வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜியை கற்றுக்குங்க.
கற்றுக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அவர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது, ஜீவானந்தன் சார்கிட்ட கேட்கும்போது அண்ட் தனசேகன் சார்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டெக்னாலஜியை வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த ஆப்பும். எனக்கு இந்த ஆப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதை யார் வேணால் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும், ஒரே நாளில் கற்றுக்க முடியும். இந்த தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு சொல்யூஷன் மூலிமா, வெஞ்சூரி மூலிமா ஃபுல் காட்டுக்கும் வந்து பஞ்சகாவியம், மீனமில்லும், அமிர்தகரசல் இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்கோம். இது மூலிமா என்னென்னாக்கா, துல்லிய விவசாயத்தில் எனக்கு வந்து இந்த காட்டுக்கு எவ்வளோ நேரம் நம்ம பாய்ச்சிறோன்றதை வந்து என்னால் ஈஸியாக கணிக்க முடியும். அந்த IoT சொல்யூஷன்ஸ் மூலிமா என்னால் ஈஸியாக வந்து ஃபார்மிங் பண்ண முடியுது. இந்த சுற்று வட்டாரத்தில் 20 கிலோமீட்டர் சர்க்கிள் ரேடியஸில் வந்து இது மாதிரி யாரும் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா, இதை பண்ணி என்ன பண்ண போகிறோன்றதை விட இதோட மகத்துவம் வந்து நமக்கு வந்து நிறைய விவசாயிகளுக்கு புரிய வச்சோம்னாக்கா, வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு அண்டு வாட்டர் எப்படி சேவ் பண்ணணும் இயற்கை. ஏன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அவுட்புட்டு தான் நம்ம வந்து பண்ணைக்குட்டை வச்சுருக்கோம். இங்கே ஊரணின்னு நம்ம சொல்லுவோம். ஊரணியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை சேமித்து தண்ணியில் அதிலிருந்து எனக்கு எவ்வளோ தேவை, ஒரு காட்டுக்கு எவ்வளோ தேவைன்றதை நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலிமா, சொட்டு நீர் பாசனம் மூலிமா நம்ம இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து உள்ளார இருக்கிற தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது, எஜுகேட் பண்ணுறது, ஓ இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரியும் பண்ணலாமா விவசாயம், நம்ம செலவு வந்து நம்ம பண்ணுறோன்றதை விட அதை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றதை இந்த IoT பேஸ்டு மூலிமா நிறைய பேருக்கு புரிய வச்சுருக்கேன். இந்த புரிதல் மூலிமா நிறைய பேர் வந்து இது ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவை. என்னன்னாக்கா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, எவ்வளோ மேன் பவர் சேவ் ஆகுது, எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து தண்ணியை மிச்சம் பண்ணுறோன்றதை வந்து நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு புரியும். இப்போ இந்த சொல்யூஷன் போட்டதோட முக்கியமான பயன் வந்து ஒரு மனித வளத்தை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இங்கே 10 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் மட்டும் தான் வேலை செய்கிறார். அந்த ஒருத்தருக்கு உண்டான வேலையை வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷன் பார்க்குது. அவர் வந்து ஒன்லி மேற்பார்வை பார்க்குறாரு. அங்கே ஆர்ட் பிரேக்கர்ன்றது IoT-ஓட இதயம் ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. அந்த இதயம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பவர் போகுதா, பவர் இருக்கா, அதே மாதிரி வந்து மோட்ரு போட்டாக்கா மோட்டரில் போகுதா, தண்ணி விழுகுதா, அதே மாதிரி பைப்பில் வருதா, ட்ரிப்பில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா சொட்டு நீர்லாம் விழுகுதா, கரெக்டாக விழுகுதா, இதுதான் அவர் பார்ப்பார். அதே மாதிரி உரம் கலக்கும் போது அதெல்லாம் வந்து வெஞ்சரியில் கரெக்டாக இழுக்குதா, இது பார்ப்பார். இதை விட எனக்கு முக்கியமான என்னென்னா, மனித வளத்தை விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, விவசாயம் பண்ணுறவங்க பாம்பு கடிச்சு செத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருட்டில் வந்து நீங்கள் வந்து மோட்டரை போட்டு நீங்கள் வால் திறக்கணும் அப்படின்னாக்கா, மேனுவலாக வால் தருவதுக்கும் ஆட்டோமேஷன் மூலிமா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மேனுவலாக திறக்கும் போது என்ன ஆகும்னா, இவங்க காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே போவாங்க, இருட்டுக்குள்ளே என்ன கடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதனால் உயிர் பலி வந்து நிறைய எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்குது. அஸ்பத்த டேட்டா சர்வே, நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் என் ரூமில் உட்காந்துக்கிட்டோ, இல்லை நான் சென்னையில் உட்காந்துக்கிட்டோ, இல்லை நான் சவுதியில் உட்காந்துக்கிட்டோ நம்மளால் பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னாக்கா, தண்ணி வருதா, சொட்டு நீர் வருதா, இதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. மற்ற நேரம்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே உள்ளே போகணும், இந்த வாழ்வை திறக்கணும், அந்த வாழ்வு திறக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஊரணியில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இங்கே வந்து ஒரு 5 லட்சம் வாட்டர் வந்து நான் இங்கே சேவ் பண்ணுறேன். இந்த சேவிங்ஸ் மூலமா எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு 1.5 அவுட்புட் தான் இங்கே எனக்கு தண்ணி. இந்த 1.5 அவுட்புட் தண்ணியை வச்சுக்கிட்டு எனக்கு 5 HP போர் போட்டிருக்கேன். 350 அடி ஆழம் போட்டு போர் போட்டிருக்கோம். அந்த போர்லேருந்து நான் வந்து சோலார்லேயும் யூஸ் பண்ணுறேன் அண்டு ஃப்ரீ கரண்ட்லேயும் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இதனால யூஸ்னாக்கா, நான் வந்து மாற்றி தண்ணி என்னால் ரொப்பிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ இந்த ட்ரிப் சொல்யூஷன் மூலிமா, இந்த IoT பேஸ்டு மூலிமா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, தண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை கணக்கிட்டு செலவு பண்ணுறோம். இந்த வாழ்வுக்கு இவ்வளோ தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, மிச்ச வாழ்க்கை எனக்கு தண்ணி கொடுக்க வேண்டான்ற அவசியத்தில் அப்போ 2 வாழ் கொடுத்தா போதுன்னா, 2 வாழ்க்கு மட்டும் எனக்கு போதும், எனக்கு அந்த 2 வாழ்க்கு மட்டும்தான் தண்ணி செலவாகுது. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மிச்ச தண்ணி எல்லாமே எனக்கு சேவாகும். ஆனால் இதுவே நம்ம வந்து வயக்காட்டில் வயல்வெளியில் நம்ம பாசும்போது இது எல்லாமே வயலுக்குள்ளே போகும்போது தண்ணி எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ, தேவையில்லாத இடத்துலலாம் தண்ணி தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொட்டு நீர் பாசனம் மூலிமா, இந்த IoT பேஸ்டு மூலிமா எங்கே தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணீரை கொடுக்குறோம். இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 1 அவுட்புட் மூலிமாவே நம்மளால் வந்து இவ்வளோ 2 லட்சம் தண்ணியை வந்து நம்ம சேமிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும். இப்போ விருதுநகர் மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வானம் பார்த்த பூமி நிறைய வந்து தண்ணி பற்றாக்குறை எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி இப்போ நானே இங்கே வாங்கினதுக்கப்புறமா தான் எனக்கு நம்ம தண்ணி ஸ்கேர்சிட்டின்றது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுது.
அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் எவ்வளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம மொபிடெக் சொல்யூஷனை கேட்டோம், விசாரித்தோம், போட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு ஏக்கராலேருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் சொல்யூஷன் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து சிறு குறு விவசாயிலேருந்து பெரு விவசாயி வரைக்கும் அவங்க பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி சேவாவது, நேரங்கள் சேவாவது, உங்களுக்கு விலையும் குறையுது, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் தண்ணீரை பாசுறீங்க, உங்களுக்கு நேரம் மிச்சம் பண்ணுறீங்க, நீங்கள் காட்டில் இருக்கணும்னும் அவசியம் கிடையாது. இப்போ இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்காக வேலையை விட்டு வந்து நம்ம இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் நம்ம வந்து என்ஆர்ஐயாக போவோம். என்ஆர்ஐயாக போகும்போது என்னக்கா இதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோமான்னு கிடையாது. அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு தான் நம்ம இந்த IoT பேஸ்டு மொபிடெக் சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஆள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, தண்ணி விட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இந்த சொல்யூஷன்ஸில் அப்படி கிடையாது, நாமளே தண்ணியை விட்டுக்கலாம். எங்கே வால்வு போகுது, எங்கே தண்ணி போகுது, எவ்வளோ தண்ணி கொடுக்குறோம், எவ்வளோ உரம் கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், ஏது கொடுத்தோன்னு நம்ம கைபேசியில் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டெக்னாலஜிக்குள்ளார வரும்போது தான் இது ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒவ்வொரு விவசாயியும் சிறு தொழில் பெருவில்லைன்ற மாதிரி இப்போ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன், என்னைய பார்த்து ஒரு ரெண்டு பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, சிறுக 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 பண்ணும் போது தான் எல்லாருமே தண்ணியை சேமிக்கும் போது தண்ணி பற்றாக்குறை இல்லாத மாவட்டமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தை நம்மளால் மாற்ற முடியும். விருதுநகர் மாவட்டம்னு கிடையாது, எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அங்கே எல்லா மாவட்டத்துலேயுமே தண்ணி வளத்தை ஏற்படுத்த முடியும். புது டெக்னாலஜிக்கு வாங்க, வந்து இதுக்கு உண்டான என்ன ஃபீட்பேக்குன்றதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதோட பிரதிபலன்னு தெரியும்.